கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி எப்படி தொடங்குகிறது பாருங்கள். செல்வரான இளைஞர். இன்றைய நற்செய்தி எப்படி முடிகிறது பாருங்கள். ஏராளமான சொத்து இருந்தது, வருத்தத்தோடு அவர் சென்று விட்டார். எனவே இங்கே செல்வம், சொத்து, பொருள், இதை மையமாக வைத்த ஒரு இளைஞரை பார்க்கின்றோம். ஆனால் இந்த இளைஞன் நிறைவை பெற விரும்புகின்றார், நன்மை செய்ய விரும்புகின்றார். ஆண்டவர் அவரை நன்மை செய்ய தூண்டுகின்றார், வழியை காட்டுகின்றார். ஆனால் அவரால் அந்த நன்மையை ஏற்று செய்ய முடியவில்லை. காரணம், அவர் மிகுந்த சொத்து உள்ளவராக இருந்தார். வழக்கமாக ஏராளமான சொத்து இருந்தால் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும். ஆனால் ஏராளமான சொத்து இருந்தது, எனவே அந்த இளைஞன் வருத்தத்தோடு சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இளைஞன் என்ன கேட்கின்றார்? நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், நிறைவை அடைய வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். நான் நன்மையை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு எப்படி நன்மையை செய்ய முடியும் என்பதை காட்டுகின்றார். முதலிலே கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். இது மோசே அவர்களுக்கு கொடுத்த கட்டளை. இப்படி வாழ்ந்தால் அவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்கிறார்கள் என்று அர்த்தம். எனவே இந்த நல்ல மனிதர்களாக நன்மையை செய்யுங்கள், கட்டளைகளை கடைபிடியுங்கள். ஆனால் இந்த மனிதன் சொல்கின்றான், நான் இதையெல்லாம் கடைபிடித்து வருகிறேனே, உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது. அது என்ன? மற்றவர்களை நீ அன்பு செய்வதையும் கடவுளை அன்பு செய்வதையும் நீ குறைவாக வைத்திருக்கின்றாய். எப்படி? நீ வைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிறகு என்னை வந்து பின் செல் என்கின்றார். ஆக அந்த சொத்து செல்வம் என்பதுதான் அவனுடைய இலக்காக இருக்கிறது, அவனுடைய முழுமையாக இருக்கிறது, அவனுடைய தேவையாக இருக்கிறது, அதுவே அவனுக்கு கடவுளாக இருக்கிறது. அப்படி இருக்க அதை தேர்ந்து கொள்வதா, அல்லது ஆண்டவர் இயேசு சொல்வது போன்று அவரை பின்பற்றி செல்வதா? இரண்டுக்கும் முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே இறைவனை விட்டுவிட்டு இறைவன் கொடுத்த சொத்தை அவன் பெரிதாக நினைத்து, அந்த சொத்து என்பது அவனுக்கு நிறைவு கொடுப்பதாக நினைத்து அவன் செல்கின்றான். அவன் விசனத்தோடு செல்கின்றான், வருத்தத்தோடு செல்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நமக்கும் இப்படித்தான். நாம் எதை தேர்வு செய்ய போகிறோம்? இந்த உலகத்திலே கடினப்பட்டு உழைத்து சம்பாதித்த இந்த சொத்துக்களை, இந்த உலகத்தையா, அல்லது இந்த உலகத்திற்கெல்லாம் மேலாக இதையெல்லாம் கொடுத்த கடவுளையா? இரண்டுக்கும் முரண்பாடு இருக்கக்கூடாது. இரண்டும் தேவை. ஆனால் முதன்மையான, முக்கியமான, அடிப்படையான தேவை கடவுள். கடவுள் கொடுக்கின்ற செல்வத்தை நாம் என்ன செய்கின்றோம்? கடவுளாக்கிக் கொள்கின்ற மேலான சோதனையை நின்று நாம் தப்ப வேண்டும். படைத்த பொருட்களை அந்த நிலையிலே வைத்து படைத்த இறைவனை நாம் வழிபட நாம் முற்பட வேண்டும். இந்த மனிதனை போன்று வருத்தத்தோடு நாம் செல்லாமல் மகிழ்ச்சியோடு இறைவனை பின்பற்றுகின்ற சீடர்களாக வாழ்கின்ற அருள் வேண்டுவோம். ஆமென்.